சவுதி அரேபியாவில் வசிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய தடை சவுதி அரேபியாவில் வெளிநாட்டவர்கள் தங்கள் சொந்த நாட்டினரை வீட்டு வேலையாட்களாக வேலைக்கு அமர்த்துவதற்கு தடை விதிக்கப்படுகின்றன சவுதி அரேபியாவின் மனிதவள சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் முசான் போட்டின் மூலம் வீட்டுப் பணியாளர்கள் விசா விண்ணப்பிக்க வேண்டும் என்பது சவுதி அரேபியாவின் நடைமுறை சொந்த நாடுகளிலிருந்து வரும் வீட்டுத் தொழிலாளர் விசா விண்ணப்பங்கள் முசான் போட்டால் நிராகரிக்கப்படுகின்றன வெளிநாட்டவர் அதற்குப் பதிலாக நாட்டினர் அல்லாதவர்கள் பணியமர்த்தலாம் என்று மனிதவள சமூக மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்தலை விடுகின்றது புதிய ஆட்சேர்ப்பு முறை தொடர்பான விதிகள் முசான் உள்ளதாகவும் வீட்டுப் பணியாளர் விசாவுக்கு விண்ணப்பிப்பவர்கள் அவற்றை பின்பற்ற வேண்டுமென்று அமைச்சன் வேண்டுகோள் இது முதல் வீட்டுப் பணியாளர் விசாவுக்கு தகுதி பெற வெளிநாட்டவர்கள் குறைந்த சம்பளம் பத்தாயிரம் ரியால் ஆகும் ஆகவே வெளிநாட்டவர்கள் இரண்டாவது விசா பெற குறைந்தபட்ச சம்பளம் இருபதனாயிரம் ரியால் தேவை வெளிநாட்டவர்களின் சம்பளத்தை சரிபார்க்க சமூக காப்பீட்டுக்கான பொது அமைப்பின் சம்பள சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் இந்த சான்றிதழ் விசா விண்ணப்பித்த நாட்களிலிருந்து அறுபது நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் முசான் போட்டில் வீட்டு வேலையாட்கள் ஆட்சேர்ப்பு செய்யும் செயல்முறையை நெறிப்படுத்தவும் மேம்படுத்தவும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே வெளிநாட்டவர் வீட்டுப் பணியாளர் கொண்டுவர வர கட்டுப்பாடு சவுதி அரேபியாவில் பணிபுரியும் வெளிநாட்டவர் அவர்கள் வீடுகளுக்கு பணியாளர்களுக்கான விசாவை கூறும்போது அவர்கள் தாய் நாட்டவருக்கான விசா வழங்கப்படாது என்று முசனி தலம் வேறு நாட்டவரை பணி அமர்த்த தடை இல்லை வெளிநாட்டவர் ஒருவர் அவரது வீட்டுக்கு பணியாளரை கொண்டுவர குறைந்தபட்ச சம்பளமாக பத்தாயிரம் ரியாலும் ஒரு லட்சம் ரியால் வாங்கியிருப்பும் காண்பிக்க வேண்டும்